சரணங்க. நான் உங்கள் அன்பு விஜய ராமச்சந்திரன். நம்ம ஆள் மன பதிவு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நாம் எண்ணும் எண்ணம், அந்த பதிவு வந்து நம்ம அறியாமல் ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் அங்கே போய் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்குங்க, வேண்டாத ஒரு எண்ணம். அதை வந்து நீக்குவது எப்படின்னாக்காங்க, நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் இல்லைங்களா, எந்திரித்த முதல் இந்த 10 நிமிடமும் நல்லா இரவு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு வரப்போகிறதுன்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த 10 நிமிடமும் ரொம்ப 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 முக்கியமான நிமிஷங்கங்க. அது என்னன்னாக்காங்க, ராத்திரி இப்போ நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னாக்காங்க, வேண்டாத எண்ணங்கள் எதையுமே நினைக்கக்கூடாதுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. ஏன்னா பிரச்சனையை பற்றி நினச்சிட்டே நீங்கள் தூங்க போனீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக தான் செய்யுங்க. நிச்சயம் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இதில் இருந்தாலும் என்ன கும்பிடும் கடவுள் என்னை காப்பாற்றுவேன். நான் தெய்வீக சக்தி வந்து அபரீதமான சக்திங்க, தெய்வத்தோட சக்தி, அந்த தெய்வ சக்தியோட ஆசிர்வாதம் நம்ம கூட இருக்கு, அரவணைப்பு இருக்கு, அப்போ நம்மளை இப்படி தாங்கிட்டு போவோங்க அந்த சக்தி. ஆனால் நம்பிக்கை வேணும். அதனால தெய்வத்தோட துணை என்கிட்ட இருக்கு, எனக்கு எல்லாமே நடக்கும், நல்லதாகவே நடக்கும், பிரபஞ்ச சக்தியோட ஆசிர்வாதம் இருக்கு, என்னையும் என் குடும்பத்தையும் அன்புடன் பாதுகாக்கும்னு சொல்லிட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு நிம்மதியாக ஒரு நல்ல மூச்சு எடுத்து விடணுங்க. நீங்கள் அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிற வரைக்கும் அந்த மூச்சிலேயே உங்கள் கவனம் இருக்கணும். அப்படியே மெல்ல 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 நீங்கள் தூங்கிடுவீங்க. அப்போது நீங்கள் என்ன நினச்சிட்டு படுத்தீங்க அதை அப்படியே உங்கள் மனசில் இருந்து ஆள் மனசில் அது ரெஜிஸ்டர் ஆகிடுங்க. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சிட்டிங்களாங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டுங்க. அன்றைக்கு நடக்கும் எல்லா நல்லதுக்கும் முதல்ல ஒரு நன்றி சொல்லுங்கள். இன்றைய நாள் வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட், ஒரு வரம் அது. இன்னைக்கு நிச்சயம் இறை சக்தியுடன் இறை ஆசீர்வாதத்தாலும் எனக்கு நல்லது நடக்கும், நான் நினைத்த காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நடக்கும். அந்த தாட்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டாலே எந்த மாதிரி திருஷ்டி தோஷம் தடை எது இருந்தாலும் அந்த அபரித்தமான சக்தி உங்களை அப்படி பாதுகாக்குங்க. அதை சொல்லிட்டு நல்லா மனதார ஒரு ப்ரேயர் பண்ணி நன்றி தாங்க, நன்றி கடன் முதல்ல நன்றி சொல்லிட்டு இந்த ரெண்டு கையவும் தேய்ச்சிட்டு உங்கள் உடம்பு முழுசத்துக்குமே அந்த சக்தியை கொடுத்துட்டுங்க. மெதுவாக நீங்கள் இறங்கி உங்கள் வேலைகளை பண்ண ஆரம்பிங்கங்களுங்க. அவ்வளவு நல்லதாக ஒரு அற்புதமான நாள் ஸ்டார்ட் ஆகும். நமக்குமே வந்துங்க, நம்மளை அறியாமல் நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் மெல்ல 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 நம்மளை விட்டு போயிடுங்க. ஸோ தூங்க போகும்போது நிச்சயம் நல்லதை நினச்சிட்டே தூங்க, எந்திரிக்கும் பொழுதும் நல்லதை நினச்சிட்டு எழுந்திரிச்சுக்கோங்க. இடைப்பட்ட அந்த கால நேரம் இருக்கு இல்லைங்களா, நிச்சயம் நமக்கு அப்போ வந்து நல்லதே நடக்குங்க. இறையர்கள், குருவர்கள், சித்தர்கள், ஆசீர்வாதம் எல்லாம் நம்மளோட இருக்கு, நமக்கு எப்பவுமே நல்லதே நடக்குங்க. தேங்க்யூ ஸோ மச்.